வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்காடி ஒன்று இருக்குது, சூப்பர் மார்க்கெட். அதில் வந்து அவங்க மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாப் லிஃப்டிங். அதால் கடையில் திருடுறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய மெயின் ப்ராப்ளம். இந்த கடை வந்து முஸ்தஃபா சென்டர்னு பேர். இது வந்து இந்த சரங்கன் ரோட்டில் இருக்குது, ஃபைரர் பார்க் கிட்டக்க. நல்ல இந்தியர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய இடம் தான் அது. மிகப்பெரிய கடை, ஃபண்டாஸ்டிக். ஒரு மூணு மாடி மேலே, ஒரு கிரவுண்ட் லெவல், அப்புறம் மூணு மாடி கீழே, அந்த மாதிரிலாம் இருக்குது. எக்கச்சக்க ஐட்டம்ஸ் அங்கே, சொல்லி மாளாது. எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும், ஆனால் சீப்பராகவும் கிடைக்கும். மற்ற இடங்களில் கிடைக்கிறத விட இங்கே விலை கொஞ்சம் சல்லிசாக இருக்கும். அதனால் நிறைய பேர் இதில் வந்து பயன் பெறாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா காய்கறி, பழம், மளிகை சாமான் எல்லாம் கிடைக்கும். அது தவிர டாய்லெட்ரீஸ் எல்லாம் கிடைக்கும், அதாவது பவுடர், ஷாம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்புறம் ஐஸ்கிரீமு, வெண்ணெய், பால், தயிர், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், டிவி, வீடியோ, கேமரா, அப்புறம் செல்ஃபோனு, அதெல்லாம் கிடைக்கும். அது தவிர வந்து இந்த ஷூஸுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, பெரியவங்க ட்ரெஸ்ஸு, பனியன், அண்டர்வேர், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் டாய் செக்ஷன் ஒன்று தனியாகவே இருக்கும், ஹியூஜாக இருக்கும் டாய் செக்ஷன். அது தவிர சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, ஸ்டேஷ்னரி, ஜுவல்லரி. ஜுவல்லரிக்கு தனி செக்ஷனே இருக்குது. அது தவிர மெடிசின்ஸுக்கும் ஃபார்மசிலாம் இருக்குது உள்ளார. அது தவிர இந்த மருத்துவ உபகரணம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது பிபி மானிட்டர், சுகர் மானிட்டர், அதெல்லாமும் கிடைக்கும் அங்கே. ஏன் இன்க்ளூடிங் வீல் சேர் கூட கிடைக்கும் அங்கே, அவ்வளோ ஒரு பலதரப்பட்ட பொருட்கள் விற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு 30-35 கேஸ் வந்து ஷாப் லிஃப்டிங் ஆகிடுது. ஸோ இவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த ஷாப் லிஃப்ட் பண்ணுறவங்க யாராக இருக்கும்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி வந்து ஃபாரினர்ஸ் தான். அதாவது இந்தியாவிலேருந்து வர்றவங்க, பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க, பாகிஸ்தான்லேருந்து வர்றவங்க, நேபாளிலேருந்து வர்றவங்க கூட இருக்காங்க. அதேமாதிரி தாய்லாண்டு, மியான்மர், அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல் ஒரு பொருள் எடுத்து பாக்கெட்டில் போட்டுருவாங்க. இவங்க பேஸ்கெட்டில் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு 7-8 பொருட்கள் இருப்பாங்க, அதில் 1 or 2 சாமான எடுத்து அவங்க பாக்கெட்டில் போட்டுருவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இந்த கடைக்கு உள்ளே நுழையிறதே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ஏதாவது காய்கறி வாங்கியிருப்போம் வழியாக, இல்லை வேறு ஏதாவது வாங்கியிருப்போம். அந்த பேகெல்லாம் சீல் பண்ணிவிடுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் இதை போட்டு சீல் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எதுவும் போட முடியாது. இது வந்து ஒரு இன்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக இது. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே இந்த பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டெம்டேஷன் வரும், இதெல்லாம் யார் கவனிக்க போகிறாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே பயங்கர ரஷ்ஷாக வேறு இருக்கும். அதனால் இந்த திருடுறவங்களுக்கு நம்ம எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கலாம்ப்பா, யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஆனாக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பொருளாவது எடுத்துகிட்டு பே பண்ணாமல் வெளியே வந்தீங்கன்னா, வெளியே வர்ற இடத்துல ஒரு ரீடர் மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது டிடெக்டர். அது வந்து சைரன் பீம் 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 பீம்னு இது அடிச்சிடும், அடித்து ரெட் லைட் எரியும் ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து பே பண்ணாமல் வெளியே வந்துச்சுன்னா. ஸோ இதுக்கு எப்படி அவங்க என்ஷூர் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளையும் வந்து அவங்க ஒரு டேக் ஓட்டுறாங்க. அதாவது இந்த ப்ரைஸ் டேக் இருக்குது இல்லையா, ப்ரைஸ் டேக் பக்கத்துலேயே ஒரு பார் கோடு மாதிரி ஒன்று ஓட்டுவாங்க. ஸோ அந்த பார் கோடு நீங்கள் கேஷியர்கிட்ட கொடுத்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து அதை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க அந்த ரீடரை வச்சு. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் திருட்டுத்தனமாக வெளியே கொண்டீங்கன்னா, அந்த வாசல்கிட்ட அந்த இது இருக்கு இல்லையா டிடெக்டர், அதில் வந்துச்சுன்னா பயங்கரமாக சவுண்ட் அடிக்கும், ரெட் லைட் எரியும், டப்புறம் அந்த செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிவிடுவார். ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவார், பாடி செக்கே பண்ணுவார். பண்ணாக்க அதில் ஏதாவது கிடச்சிடும். ஏன்னா பின் நான் ஒரே ஒரு தடவை பார்த்தேன், 2-3 ஐட்டம்ஸ் நான் பார்த்துருக்கேன். இல்லை ஒருத்தர் என்ன பண்ணார்ன்னா, அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் அ சிங்கப்பூரியன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ட்ரிங்க்ஸு பிராந்தியோ ஏதோ ஒன்று சின்ன பாட்டில் தான், அதை எடுத்து பேண்ட் பேக்கெட்டில், பின்னால் பேக்கெட்டில் போட்டார். அது கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ 2-3 ஜாமான் வாங்கியிருக்காரு, அது மாத்திரம் பில் போட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தால் கிங் 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 கிங்னு அடிக்குது அலாரம், பிடிச்சிட்டாங்க செக்யூரிட்டி, பிடிச்சி ஸ்டாப் பண்ணி பாடி செக் பண்ணால் பின்னால் பேக்கெட்டில் அந்த அன்பெய்டு ட்ரிங்க் இருக்குது, பிடிச்சி அங்கே டீடெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தமாரி கேஸ் ஆச்சுன்னா, அதாவது அப்பேரண்ட்லி நோன் தட் இட் இஸ் எ தெஃப்ட், ஏன்னா பின்னால் பேக்கெட்டில் வச்சுன்னு வந்து 2-3 ஐட்டம் பண்ணி பே பண்ண வந்தார்னா, கண்டிப்பாக அவர் திருடுற இன்டென்ஷனில் தான் இருக்கார் தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை உள்ளே கூட்டு போய் ஒரு ரூமில் வச்சுட்டு போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸ் வந்துடும், போலீஸ் வந்துட்டு கையில் விலங்கு போட்டு இழுத்துட்டு போகும். இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், சேர்மேனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கையில் விலங்கு போட்டு
வேனில் வச்சு கூப்பிட்டு போயிடும். கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் கோர்ட் கேஸ் நடக்கும். நீங்கள் ஒத்துனிட்டீங்கன்னா நல்லது, அதாவது திருடணும் தெரியாமல் திருடணும் மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொன்னால் ஏதோ குறைச்ச ஃபைனு குறைச்ச ஜெயில் உண்டு, ஜெயில் உண்டு எப்படியும் ஒரு 2 weeks 3 weeks ஜெயில் கொடுப்பாங்க. அப்படி அதை கான்டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கோர்ட் கேஸ் போச்சுன்னா லாங்கர் ஜெயில் சென்டென்ஸ் கிடைக்கும் ப்ரூவ் ஆச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் 2-3 கேசஸ் பார்த்துருக்கோம். அதில் ஒருத்தர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இந்தியாவிலேருந்து வந்தவர் தான், அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல், அவரும் அவர் ஃபேமிலி அவர் குழந்தை எல்லாம் வந்து வாங்க போயிருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரேயில் நிறையா போட்டு தள்ளுவண்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நிறையா போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு பில்லெல்லாம் போட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஐட்டம் வந்து எப்படின்னே தெரில, அது பேமெண்ட் ஆகலை. அது அந்த ட்ரே அந்த ட்ராலிக்குள்ளே இருந்துச்சா, இல்லை ட்ராலியோட கீழ்ப்பகுதிக்கு போயிடுச்சா, இல்லை இவங்க டெலிபரேட்டாக அங்கே வச்சாங்களா, எதுவுமே தெரியல. அந்த கேட்டு கிட்ட வந்தோடனே அலாம் அடிச்சுட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வேறு வழி இல்லை, அவங்க வந்து போலீஸ் தான் கூப்பிட்டாங்க. இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தோம், இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோங்க நாங்கள், பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்க, போலீஸை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போலீஸில் போய் ஏதோ ஆச்சு. அதுமாரி நிறைய இந்தியன் டூரிஸ்டெல்லாம் நிறைய பேர் மாட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துருக்கோம். அதுமாதிரி தாய்லாண்ட்லேருந்து வந்தவரும் மாட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பார் கோட் இருக்கு இல்லையா, இந்த பார் கோடை பிச்சுட்டு, அதாவது இப்போ ஒரு குறைச்ச விலை இருக்குது $15 இருக்குது, அந்த பார் கோடை பிச்சுட்டு ஒரு $50 இருக்கிற ஐட்டமில் அந்த பார் கோட் மேலே இதை ஒட்டிடுவார். அப்படியே ப்ரிப்பேர்டாக தான் போவார், கம்மு கம்மிலாம் எடுத்துகிட்டு போவார் போல் இருக்குது. இந்த பார் கோடை பிச்சுட்டு அந்த அதிக விலை இருக்கிற பொருளோட பார் கோடில் அதை ஒட்டிடுவார். அது ஒட்டின உடனே என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து அந்த $15 சம்திங் தான் பே பண்ணுவார். ஆனால் இதை வந்து ஒரு செக்யூரிட்டி ஆள் பார்த்துட்டார் உள்ள. ஆக்சுவலாக முஸ்தஃபா உள்ளே போனீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்டாஃப் வந்து அவர் செக்யூரிட்டி ஆள் தான், அதாவது வேவ் பார்க்குறவங்க, அதாவது கன்சூமர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, யார் டவுட்ஃபுல்லாக இருக்காங்க, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவங்க அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸோ அதில் வாட்ச் பண்ணும்போது இவருடைய இது வந்து தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இவர் கொஞ்சம் எப்போவுமே இந்த திருடுறவங்க பார்த்தீங்கன்னா சுத்தம் சுத்தம் பார்ப்பாங்க, இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பார்ப்பாங்க, நம்ம மொழியே காமிச்சு கொடுத்துரும் அவங்களுக்கு. அது மாதிரி இவர் பண்ணது வந்து அவர் வாட்ச் பண்ணிட்டார். வாட்ச் பண்ணிட்டு அந்த ஐட்டத்தை எடுத்து பார்த்தா இது வந்து $15 தான் பே பண்ணியிருக்காரு, ஆனால் இதோட ஐட்டம் வேல்யூ வந்து $50-$60 இருக்கும். அதை வச்சு அவர் பிடிச்சிட்டார், அவர் பிடிச்சி டீடைன் பண்ணிட்டார். இதுமாதிரி நிறைய கேசஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு இந்தியன் பைலட் கூட அந்த மாதிரி தெரியாதம்ம அது ஏதோ எடுத்துட்டாரு மாட்டின்ட்டாரு, அப்புறம் கெஞ்சி குத்தாடி ஏதோ பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டெம்டேஷன் தான், அதாவது இவங்க பார்ப்பாங்க இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, இவ்வளோ ஐட்டம்ஸ் அப்படியே செதறி கிடக்கும் எங்கே பார்த்தாலும், இவங்க நினைப்பாங்க யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி அந்த ஹேண்ட்பேக்கை வந்து அவங்க சீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உள்ளே போகிறச்ச மற்ற பேகெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஹேண்ட்பேக்கை மாத்திரம் சீல் போட மாட்டாங்க, ஏன்னா அதில் தான் பர்ஸ் வச்சுருப்பீங்க, கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க, அது எடுக்க வேண்டி வரும், அதனால் அதை சீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹேண்ட்பேக் உள்ளே போடுறாங்க. இப்போ சின்ன ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஹேண்ட்பேக் உள்ளே போடுறாங்க. என்னவாக இருந்தாலும் அது வாசலில் போனீங்கன்னா பெல் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இதான் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து வருத்தமாக தான் இருக்குது நமக்கு, இருந்தாலும் அது வந்து இந்த குற்றச்செயல் புரியிற ஒரு தயார் நிலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தடுக்கணும். அதனால் இவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்தான் ஆகணும். ஒரு முறை அவங்க தண்டனை வாங்கினாங்கன்னா அடுத்த தடவை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.